இது ஒரு வித்தியாசமான விழா, நடத்தப்பட வேண்டிய விழா. இது பல காலமாக நான் நினைத்து கொண்டிருந்து பலன் நினைத்திருக்கலாம். இது நல்ல ஐடியா, நான் யாரும் செய்யலைன்னா முதல் தடவையா கேரக்டர்ஸே வர்றது. அது மாத்திரம் இல்லை, இது வெற்றி விழாலாம் இல்லைங்க. வெற்றி விழா நான் எப்போ கொண்டாடினேங்கிறத சொல்கிறேன். 40 நாளில் ஒரு நல்ல படத்தை எடுத்து இன்னையோட முடிஞ்சது ஷூட்டிங்னு சொன்ன அன்றைக்கே எனக்கு வெற்றி விழா. ஏன்னா அதுவே பெரிய விஷயம், ப்ரொடியூசருக்கு வெற்றி, அது டேபிளில் வெற்றி. அது அதை செய்து காட்டிய ஜீதுவுக்கு நாங்கள் அன்றைக்கே வெற்றி விழா எடுத்துட்டோம். ஆனால் இது உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய விழா. இது எதுலேருந்து கடன் பாக்கி இருக்குன்னா என்னுடைய அவ்வளவு தொடக்கத்திலேருந்து இருக்கு. ஒரு நல்ல படத்தை எடுத்து சென்றதற்காக. வியாபாரத்தில் நிறைய படங்கள் பண்ணுறோம், வேறு விஷயங்கள் பல காம்ப்ரமைசஸ் செய்துக்கிட்டு நாங்கள் செய்யும் படங்களை விட இந்த மாதிரி படங்கள் எங்களுக்கு, எங்கள் மன திருப்திக்கும் உங்கள் மன திருப்திக்கும் ஆளாவது ரொம்ப வியத்தகு ஒரு ஆச்சரியமான நிகழ்வு. அது இந்த மாதிரி நடந்திருக்கு. இதை கொண்டாடுவதற்கு முன் அதை கொண்டு சேர்த்த உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய கடமை ஆகிறது. ஏன்னா அடுத்த வாட்டி ஒரு நல்ல படத்துக்கு நீங்கள் இதை செய்யணுங்கிறது ஒரு ஒரு அச்சாரம் தான். அது என் படமாக இருக்க வேண்டியதில்லை. தயவுசெய்து நீங்கள் வேணுமா என் படத்துக்கெல்லாம் செய்யுங்கன்னு நல்ல தமிழ் படத்தை இப்படி தூக்கி பிடிங்கீங்கள். அது செய்தீர்களே என்றால் மீண்டும் நல்ல நல்ல தமிழ் படங்களை செய்வதற்கான வாய்ப்புகள் என்னையும் எனது சகோதரர்களையும் வந்தடையும். அதுக்காகத்தான் இதை நான் முக்கியமாக சந்தோஷமாக, இது என்னது இப்போத்தான் ரிலீஸ் ஆகிருக்கு, அதுக்குள்ள எண்ணத்துக்கு இவ்வளோ கொண்டாடணுங்கிற ஒரு எண்ணத்தை எல்லாம் கைவிட்டு விட்டு உங்களுக்கு, ஊடகங்களுக்கு நன்றி சொல்ல, பத்திரிகையாளர்களுக்கு நன்றி சொல்ல, உங்களுக்கு நன்றி சொல்வதன் மூலம் ரசிகர்களுக்கும் இது நன்றி சொல்லும் ஒரு வேலையாகிவிடும் என்ற நம்பிக்கையில் இங்கே வந்திருக்கிறோம். டைரக்டர் அவர்கள் இந்த சுயம்புலிங்கத்தை போலவே ஒரு ரகசியத்தை எங்கே என்று புதைத்து தெரியாமல் புதைத்து வைத்து விட்டார். அது யார் காலுக்கு அடியில் இருக்கிறதோ தெரியாது. ஆனால் அது எப்படி இருந்தாலும் இன்னொரு ஆளுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நல்ல நம்பிக்கையுள்ள கலைஞனால்தான் இன்னொரு நடிகனை பாராட்ட முடியும். நான் இந்த படம் பார்த்து அதை செஞ்சிட்டேன். ஆனால் மோகன்லால் அவர்கள் சொன்னதாக நான் கேள்விப்பட்டது, நண்பர்களும் சிலர் அதற்கு இந்த படம் பண்ணால் கமல் பண்ணாதான் நல்லா இருக்கும்னு அவர் சொல்லியிருக்காரு. அந்த பெருந்தன்மைக்காகவும் பரிந்துரைக்காகவும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களுக்கெல்லாம் என்னங்க பட சான்ஸ் குறைஞ்சு போச்சா அப்படின்னு கேட்கலாம், எதுக்கு இப்படி எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு இருக்கீங்கன்னு. இந்த மாதிரி பட சான்ஸ் ரொம்ப குறைவு எல்லா நடிகர்களுக்குமே. அந்த மாதிரி கிடைக்கும் போது அதை நாங்களும் கொண்டாட வேண்டும், நீங்களும் கொண்டாட வேண்டும். அதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். முக்கியமாக காலம் தாழ்ந்து சில பணங்கள் கொண்டாடப்படும், அது யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு உட்பட பல இணையதளங்களில் பல பழைய படங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், நன்றாக இருந்ததுன்னு. அது அப்போ சொல்லியிருந்தால் ப்ரொடியூசர் சந்தோஷமாக இருந்திருப்பார், நான் அதை விட சந்தோஷமாக இருந்திருப்பேன். ஆனால் காலத்தில் செய்த நல்ல செயல் இது. அன்றே செய்த இந்த நன்றி எங்களையும் நல்ல தமிழ் சினிமாவையும் வாழ வைக்கும் என்று நான் நம்புகிறேன். இங்கே இருக்கிற எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களும் பிரிந்து போகும்பொழுது ஒரு சிறிய கண்ணனைவு இருந்தது அவர்களுக்கு எல்லாருக்குமே. அது என்னமோ ஒரு கேம்ப் முடிஞ்சு ஒரு சந்தோஷமாக ஹாலிடே முடிஞ்சு காலேஜ் கேம்பஸ் மாதிரி ஒரு சந்தோஷம் இருந்தது. இங்கே பங்கு பெறாத இன்னொரு முக்கியமான ஒரு நண்பர் ஜெயமோகன் அவர்கள், பெரும் பங்கு அவருக்கு இருக்கிறது. சுகா அவர்களும் அவர் ஜெயமோகன் அவர்களும் நட்புடன் இரு எழுத்தாளர்கள் எந்த சுய செருக்கையும் காட்டிக்கொள்ளாமல் அதெல்லாம் இருப்பதற்கான எல்லா தகுதியும் உடைய இருவர் மிக சந்தோஷமாக நண்பர்களாக இருந்து படத்தின் முன்னேற்றத்திற்காக மட்டுமே தங்களின் விவாதங்களை பயன்படுத்தி கொண்டவர்கள் எங்களுக்கு பார்ப்பதற்கு அது நன்றாக இருந்தது. இதில் என்னன்னா அந்த ஒரு அரங்கத்துக்குள்ள பல டைரக்டர்களும் பல எழுத்தாளர்களும் ஒரு சிறிய அறையில் இருந்து கொண்டு எந்த விதமான, அதாவது நான் செய்தது என் பைபிள் இது, இதை யாரும் மாற்றக்கூடாது என்றெல்லாம் சொல்லாமல், முக்கியமாக ஜீது ஜோசப் அவர்கள்
இப்படி திரும்பலாம், லெஃப்ட்ல திரும்பலாமா, ரைட்ல திரும்பலாமான்னு அவர் போட்டு வச்ச மேப்ல கரெக்ஷன்ஸ் எல்லாம் நாங்க பண்ணிக்கிட்டு இருப்போம். அதெல்லாம் பதட்டம் இல்லாமல் கேட்டுக்கிட்டு எது நல்ல வழியோ அதை தேர்ந்தெடுக்கும் ஒரு உன்னதமான கலைஞர். அது எனக்கு பிடித்திருந்தது. இன்னும் பல படங்கள் இத்தனை பேருடன் சேர்ந்து செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசை என் மனத்தில் வளர்த்து விட்டது. அவர்களுடைய திறமை, ஊக்கம் என்று சொல்லலாம். தயாரிப்பாளர் ராஜ்குமார் அவர்களுக்கும் சுரேஷ் பாலாஜி அவர்களுக்கும், கூட நின்று தோள் கொடுத்த ஜார் சிதாரா அவர்களுக்கும், அந்த 40 நாளில் முடிகிறதுக்கு அவங்களும் காரணமானவர்கள். இல்லைன்னா ஒரு சின்ன பிசைடாக இருந்தால் ஒன்றும் இல்லை, சுயம்பலிங்கத்தோட தாயத்து வரலன்னு வெயிட் பண்ணுறதெல்லாம் நடக்கும் சினிமாவில். கழுத்தில் போட்டிருந்தது, கையில் கட்டிருந்தது, தாயத்து வரலன்னு. அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காகவும் மழை வெயில் எல்லாவற்றையும் கடந்து வெவ்வேறு ஊர்கள் சென்று இந்த படத்தை நடத்தி முடித்திருக்கிறோம். மழை பெய்யும், செட்டு போட்டுக்கிட்டு இருப்பாங்க, நனையும், இருந்தாலும் காலதாமதமின்றி அனைத்தும் நடந்தேறின. அது நானும் தயாரிப்பாளன் என்பதனால் எனக்கு சற்று பொறாமையாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. இதற்கான நிஜமாகவே நான் இவர்களுடைய திறமையை மதிக்கிறேன் என்பதற்கு இதே, அதாவது லைன் ப்ரொடக்ஷன் யூனிட் அடுத்து என்னுடைய தூங்காவனத்திற்கும் வேலை செய்கிறார்கள் என்பதுதான் அதற்கு சாட்சி. இனியும் தொடர்ந்து இதில் நடித்த பல கலைஞர்கள் என் படத்தில் நடிப்பார்கள் என்பதற்கு ரசிகர்கள் கொடுத்த பலம், அந்த ஆர்வம், ஐயோ இவ்வளவு பிரமாதமான நடிகர்கள் நம்ம கையில் இருக்காங்க, நம்ம வெளியே போய் தேடிட்டு இருக்கோமே என்று மீண்டும் எனக்கு ஒரு முறை நினைவுபடுத்திய ரசிகர்களுக்கும் நன்றி. அத்தனை பேரும் திறமையானவர்கள். செட்டில் இருக்கும்போது எனக்கு ஒரு நடிகனாக அந்த சந்தோஷம், என்னுடைய பாத்திரம் மாத்திரம் நன்றாக இருந்து பிரயோஜனம் இல்லை, படம் இந்த மாதிரி வெற்றி பெற வேண்டும் என்றால் அத்தனை பாத்திரங்களும் நன்றாக இருக்க வேண்டும். அதை தொழில்நுட்ப கலைஞர்கள், முக்கியமாக நடிப்பவர்களும் அதை பெருமையாக எடுத்துக்கொண்டு செய்ய வேண்டும். அதை எல்லாருமே பண்ணாங்க, எல்லாருமே செஞ்சாங்க. டப்பிங் வரையிலும் பல திருத்தங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தோம். அதற்கெல்லாம் பரிசாக, அந்த வியர்வைக்கு பரிசாக இவங்களுடைய கரகோஷங்கள் வந்தது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். இது ஒரு வித்தியாசமான விழா. அதில் நீங்கள் இந்த சிறு அறிவிப்பு உடன் வந்து சேர்ந்து எங்களையும் பெருமைப்படுத்தி விட்டீர்கள். அதற்கு நன்றி, வணக்கம். ஹலோ, தமிழ் தெரியாது, பாபநாசத்தில் எப்படி பேசியிருக்கோம் அப்படித்தான் தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், கிராமர் மிஸ்டேக் எல்லாம் இருக்கும். முதல்ல மனுஷிக்கணும். ஐ ட்ரை டு ஸ்பீக் இன் தமிழ் ஒலி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம், கனவில் கூட பார்க்கல இந்த மாதிரி ஒரு வேதியும் இந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸும், ஒன்றும் நினைக்கல. ரொம்ப சந்தோஷம். மை சின்சியர் தேங்க்ஸ் டு ஜித்து சார் ஹூ கேவ் மீ த ஆப்பர்ச்சுனிட்டி இன் திருஷ்யம் மலையாளம். முதல்ல மனசில் கடவுளாக நினச்சது கமல் சாரே தான். அவர் கூட ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ். Thank God for this wonderful opportunity. Thank you, Kamal sir. Thank you, Gautami ma'am. Thank you all, the crew. Tamil padipichu kodutha Suga sir, Badruddin sir, camera Sujit, and entire team. Ini oru malayali aayirunna enakku oru tamilachiya தமிழ் மக்கள் மனசில் ஒரு இடம் வாங்கி கொடுத்தது ப்ரெஸ் தான், பத்திரிகை தான். தேங்க்யூ ஸோ மச். எப்போ மலையாளத்தில் சொல்கிறேன், நீங்கள் ஓரோருத்தரோடும் ஞான் ஈ ஜென்மம் முழுவ கடப்பட்டிருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க் காட். தேங்க்ஸ் எல்லாம். எனக்கும் தமிழ் நல்லா தெரியாது, ஏதாவது தப்பு இருந்தால் கண்டிப்பாக தப்பு இருக்கும். மன்னிச்சிடுங்க. இந்த பாபநாசம் படத்துக்கு பெரிய வரவேற்பு கிடைச்சது உங்கள் சப்போர்ட் தான். ஐ ரியலி பிலீவ் இன் இட். ஸோ ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். எங்கள் சுயம்பலிங்கத்தையும் ஃபேமிலியையும்
எங்க குடும்பம் நினைச்சு வரவேற்றதுக்கு தமிழ் மக்களுக்கு என் நன்றி. அதுக்கு காரணமாயிருந்த பாபநாசத்தின் ப்ரொடியூசர், இந்த படத்தில் ஒர்க் பண்ணிய டெக்னீஷியன்ஸ் ஆர்டிஸ்ட், அவருக்கும் என் நன்றி சொல்வேன். பாபநாசம் படம் 40 நாளுக்குள்ள ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த சின்ன டைமில் இந்த படம் முடிக்கிறதுக்கு என்னோட கோஆப்ரேட் பண்ண நம்ம உலக நாயகன் கமல் சார் அவர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த படம் முடிஞ்ச பிறகு ப்ரெஸ் கேட்ட கேள்வி என்ன, அஸ் எ டைரக்டர் லால் சாரோட ஜார்ஜ் குட்டியா இல்லை கமல் சாரோட சுயம்பலிங்கமா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? லால் சாரும் கமல் சாரும் அவங்க அவங்க ஸ்டைலில் பெர்ஃபார்ம் பண்ணி பல முறை ப்ரூவ் பண்ணிய இந்தியாவிலே பெரிய ரெண்டு நடிகர்கள், அவரை கம்பேர் பண்ணது தப்பு. அந்த ப்ரெஸ் மறுபடியும் கேட்டு உங்களோட பர்சனல் சாய்ஸ், பர்சனல் ஃபேவரேட் யார், அதுக்கு பதிலாக நான் சொன்னது திருஷ்யத்தில் ஜார்ஜ் குட்டி சொன்னதும் பாபநாசத்தில் சுயம்பலிங்கம் சொன்ன ஒரு டயலோக் தான். அந்த ரகசியம் என்னோட இருக்கட்டும், அதுதான் என்னோட பாதுகாப்பு. ஸோ ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், வணக்கம். நன்றி ஜித்து சார், அது இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதில்ல. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ரொம்ப சின்ன வயசுல இருந்து நான் கமல் சார் ஃபேன் தான். இப்போ அதே மாதிரி ஒரு கமல் சார் கூட இந்த ஒரு படம், முதல் தமிழ் படம் கமல் சார் ஒர்க் பண்ண கிடைச்சதில்ல, ரொம்ப நன்றி, தேங்க் காட். அப்புறம் எல்லோரும் நல்லா சொல்கிறது, இதெல்லாம் நல்லா வந்திருக்கிறது. அதுக்கெல்லாம் அது இந்த ஃபங்க்ஷனை இதுவரைக்கும் இந்த செட்டில் சீட்டில் உட்கார்ந்த வரைக்கும் இருக்கிறதெல்லாம் ரொம்ப நன்றி, தேங்க்யூ வெரி மச். பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். உள்ளே வரும்போதே சொன்னாங்க இது வந்து பத்திரிகைக்காரர்களுக்காக நன்றி சொல்கிற விழா அப்படின்னு சொல்லி. அதாவது இந்த படம் இவ்வளவு சிறப்பாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது நீங்கள் தான், இதை வெற்றி படம் ஆக்கினது நீங்கள் தான், அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிற விழா. வேறு எதுவும் அங்கே வந்து ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு பேரை சொல்லி பேசக்கூடாது, நேரத்தை வீணாக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இருந்தாலும் பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கிற மாதிரி எப்போவுமே எனக்கு தெரிஞ்ச சினிமா ஒரே சினிமா, அது கமல் சார் சினிமா மட்டும்தான். அது இன்னைக்கு இல்லை, நான் சென்னைக்கு வந்ததுலேருந்து அத்தனை பேட்டிலையும் பார்த்துருப்பீங்க, எனக்கு பிடித்த ஒரே நடிகர் கமல் சார் மட்டும்தான். அதே மாதிரி நான் குருன்னு சொல்கிறதும் கமல் சார் தான். அவர் என்ன படம் எடுத்தாலும் சரி ஒரு ஷாட் வந்தால் கூட போதும் நினைக்கக்கூடியது நான். இந்த குடும்ப படத்தில் நானும் இதில் இருக்கேங்கிறது மிகப்பெரிய சந்தோஷம். இந்த படத்தை வெற்றி படமாக்கிய உங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த பாபநாசம் திரைப்படத்தையும் பாடல்களையும் மாபெரும் வெற்றிக்கு கொண்டு சேர்த்த பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், இணையதள ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாபநாசம் என்கிற வெற்றிகரமான ஒரு குடும்ப படத்தில் என்னை பாடல் எழுத அழைத்த கமல் சாருக்கும், இயக்குனர் ஜீத்து சாருக்கும், எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களுக்கும், சுகா அவர்களுக்கும், இசையமைப்பாளர் ஜிப்ரான் அவர்களுக்கும், மற்றும் அந்த படத்தின் தயாரிப்பாளர்கள் சுரேஷ் பாலாஜி சாருக்கும், சிபிஎம் மேடம்க்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அவருக்கு நமஸ்காரம், ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ வுட் ரியலி லைக் டு தேங்க் ஃப்ரம் த கோர் ஆஃப் மை ஹார்ட் மிஸ்டர் கமல்ஹாசன், ஜீத்து ஜோசப், மிஸ்டர் சுரேஷ் பாலாஜி அண்ட் திஸ் லவ்லி டீம் ஃபார் வெல்கமிங் மீ ஹியர் டு த தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி with so much love, and thank you all very much for your wonderful
reception to the film and to my character. I really don't have any words to say here. I want to come back and continue this wonderful beginning. Thank you so much. Romba nandri. Thank you. Ellar vanakkam. The shooting nadakkira iniki mudhal naal Kamal sir vandu kaara vittu irangi vandaar. Naan paathen oru vesti oru shirt romba saadharanama ஒரு ஆள் வந்தான் கமல், விஸ்வரூபம் கமல், தசாவதாரம் கமல், அப்படி பிரம்மாண்டமாக ஒன்றுமே இல்லை, சும்மா சிம்பிளாக வேஷ்டி அப்படி வந்தார். அதில் இந்த போர்டு போட்டிருக்காருன்னா சத்தியமாக ஆடையால் அல்ல, மேக்கப்பால் அல்ல, நடிப்பால் மட்டுமே மக்களை கவர்ந்தவர் என்பதை இந்த படத்தை நிரூபிச்சிருக்காங்க. ஹோல் டீம் வெரி ஷார்ட் டைம், குறுகிய காலத்துக்குள்ள சுறுசுறுப்பாக வேலை எல்லாருமே ஹோல் டீம் ஒர்க் பண்ணி ஒரு பிரம்மாண்டமான படத்தை கொடுத்துருக்குறாங்க. அந்த வெற்றி படத்தில் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். பத்திரிகைகளெல்லாம் ரொம்ப பாராட்டினாங்க. உண்மையிலே இது மாதிரி படங்களை பாராட்டிய உள்ளங்களை பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. வணக்கம், ஒரு பெரிய நன்றி. நல்ல ஒரு படத்தை வெற்றி படம் ஆக்கினதுக்கு மக்களுக்கும், அதை மக்களுக்கு நல்ல விதத்தில் கொண்டு போய் சேர்த்தவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன். பாபநாசம் குடும்பத்தின் சார்பாக ஒரு பெரிய ஒரு நன்றி. நல்ல ரிவ்யூஸ், நல்ல விமர்சனம் கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. பாபநாசம், இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி இன் தமிழ் அண்ட் தட் ஹேவ் பிகம் எ சூப்பர் ஹிட், சூப்பர் சூப்பர் ஹிட். ஸோ தேங்க்யூ ஆல், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ஹியர். ஐம் ஜஸ்ட் 14, பட் திஸ் இஸ் சம்திங் கிரேட் தட் அண்ட் ஐ கேன் அச்சீவ் இன் மை லைஃப். தேங்க்ஸ் டு ஆல், தேங்க்யூ. வணக்கம். இந்த ஃபங்க்ஷன் புதுசாக இருக்குது, ஏன்னா ஃபஸ்ட் டைம் போலீஸ் காஸ்டியூமில் வந்து பேசுகிறோம். மேடையில் அவங்கவுங்க எல்லாருமே அந்த படத்தில் இருக்க கதாபாத்திரங்கள், அவங்கவுங்களோட இந்த படத்தை தோன்ற கதாபாத்திரம் எல்லாமே அவங்க ஒரிஜினல் காஸ்டியூமில் வந்து பேசுகிற ஒரு புதுமையாக இருக்குது. இந்த படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றி படம் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த மீடியா பீப்பிள்ஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பாபநாசம் டீம் சார்பாக என்னோட நன்றி. தேங்க்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். குடும்பங்கள் கொண்டாடும் ஒரு குடும்ப படத்தை, குடும்ப படத்திற்கு குறைவில்லாத வெற்றியை வாங்கி தந்த தமிழக ரசிக பெருமக்களுக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் இந்த படத்தில் இப்படி ஒரு அருமையான வாய்ப்பு எனக்கு கிடைப்பதற்கு காரணமாக இருந்த எங்கள் சுயம்புலிங்க அண்ணாச்சிக்கும் ஜீத்து ஜோசப் அவர்களுக்கும் சகோதரி ஸ்ரீபிரியா அவர்களுக்கும் ராஜ்குமார் அவர்களுக்கும் சுரேஷ் பாலாஜி அவர்களுக்கும் சிதாரா அவர்களுக்கும் இந்த பாஷையை இவ்வளவு கரெக்டாக பேசுவதற்கு எனக்கு உதவி புரிந்த தம்பி நெல்லை சுகா அவர்களுக்கும் மற்றும் இந்த படத்தில் பணியாற்றிய அனைவருக்கும் எனக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். எனக்கு அவ்வளோ நல்லா தமிழ் பேச தெரியாது, ஆனால் ரொம்ப சந்தோஷம். ஒரு ஜெமினி படத்துக்கு அப்புறம் பாபநாசம் இந்த படத்தில் நடிக்கும்போது ஜித்து சாருக்கும் உலக நாயகன் கமல் சாருக்கும் சுரேஷ் சாருக்கும் எல்லாருக்கும் இந்த படம் பெரிய ஹிட் ஆகினா இங்கே வந்திருக்கிற அத்தனை பிரஸுக்கும் என்னுடைய நன்றி சொல்கிறேன். இந்த படத்தில் நடித்தது எனக்கு ஒரு ஆஸ்கார் அவார்டு கிடைச்ச மாதிரி தான். நன்றி, நன்றி. இன்னும் பேசுறதுல பயமாக இருக்கு. இது வந்து என் ட்ரீம் கம்மிங் ட்ரூ. கமல் சார் கூட படம் பண்ணுறது. ஐ ஷுட் தேங்க் டைரக்டர் ஜித்து ஜோசப் சார், என்னோடய குரு சுகா சார், ப்ரொடியூசர் ஜார்ஜ் சார், ஸ்ரீபிரியா மேடம், எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. I mean, it's only for thanks to the press. ஏன்னா இப்போது ஒருத்தங்களை பார்த்தேன், அவங்க கூட இம்மீடியட்லி கிட்டத்தட்ட 3 times பார்த்தேன் கண்டினியூவாக 2-3 days இருந்தாங்க. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த ப்ரெஸ் அண்ட் ஏன்னா ரிப்பீட் ஆடியன்ஸ் வர்றதுக்கும் அண்ட் வேர்ட் ஆஃப் மவுத்தில் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கும் எனக்கு தேங்க்ஸ் எல்லாம். தேங்க்யூ. கமல் சாரோட நடித்தது ரொம்ப பெருமையான விஷயம் எனக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் படத்தை இவ்வளோ பெரிய அருமையான ஒரு வெற்றி ஆக்கினதுக்காக உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறதுக்கு
வந்திருக்கோம் நாங்கள் எல்லாரும். ஆனால் அதையும் மீறி எனக்கு பர்சனலாக ஒரு நன்றி. இத்தனை வருஷங்களுக்கு அப்புறம் நான் மறுபடியும் நடிக்க வரும்போது எனக்கு இவ்வளோ ஒரு அருமையான, இவ்வளோ ஒரு அன்பான ஒரு வரவேற்பு கொடுத்து என்னை மக்கள் மத்தியில், தமிழ்நாட்டுடைய ஒவ்வொரு குடும்பத்தின் மத்தியில் என்னை அவ்வளோ அன்பாக, அவ்வளோ அழகாக, அவ்வளோ அருமையாக என்னை சப்போர்ட் பண்ணி கொண்டு போய் சேர்த்ததுக்கு என்னுடைய மனமான நன்றி. பாபநாசம் படத்துடைய ஒவ்வொருத்தருடைய பேர் சொன்னால் ரொம்ப டைம் ஆகிடும், பட் ஹோல் ஹார்ட்டடாக ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய நன்றி, ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஃபார் மேக்கிங் இட் ஸோ வண்டர்ஃபுல் ஃபார் மீ டு கம் பேக். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த பாபநாசம் படத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு கூப்பிட்டப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுவும் கமல் சாருக்கு மாமியாராக நடிக்கணும்னு சொன்னப்போ அதை விட ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ரொம்ப வருஷமாக நான் ஆசைப்பட்டுட்டு இருந்த ஒரு விஷயந்தான் என் வாழ்க்கையில் நடந்தது. அது கேட்ட உடனே எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது. ஆனால் அதேமாரி ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் அவரு கூட என்னால் நடிக்க முடியல. ஏன்னா அவர் என்னோட குருநாதர். அது அந்த ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் எனக்கு இந்த டீம், பாபநாசன் டீம் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் எல்லோரும் முன்னாடி இன்றைக்கி வந்து எனக்கு பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையும் சந்தர்ப்பம் கொடுத்த இந்த பாபநாசன் டீமுக்கும், கமல் சாருக்கு என்னுடைய குருநாதர் ஆகிய மாஸ்டர் ஜிக்கும், ஜித்து சார் அவர்களுக்கும், இதன் தயாரிப்பாளர்கள் ஸ்ரீபிரியா அம்மா, அவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். பாபநாசம் படத்தை ப்ரெஷோ முடிஞ்ச உடனே பத்திரிகை உலகையைச் சேர்ந்த நண்பர்கள் சில பேர் என்ன நள்ளிரவில் தொலைபேசியில் அழைத்து எல்லாருமே ஒரே மாதிரி சொன்னாங்க. அப்போவே எனக்கு தெரியும் இந்த படம் பெரிய வெற்றி அப்படின்னு. ஏன்னா பத்திரிகையாளர்களுக்கு ஒரு படம் பிடிச்சதுன்னா நிச்சயமாக அது மக்களுக்கு பிடிக்கும், அதை கொண்டு போய் சேர்த்துருவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது. கொண்டு போய் சேர்த்த அத்தனை பத்திரிகை, தொலைக்காட்சி, இணைய, ஊடக சகோதரர்களுக்கு நன்றி. இட்ஸ் செலிப்ரேஷன் டைம் அண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி தட் திஸ் ஃபிலிம் பாபநாசம் ஹேஸ் ரியலி கான் டவுன் வெல் வித் எவ்ரிபடி. அண்ட் இந்த படத்தோட வெற்றிக்கு காரணமே நீங்கள் எல்லோரும் தான். நீங்கள் கொடுத்த அன்பு, நீங்கள் கொடுத்த அந்த மார்க்ஸ் வித் டிஸ்டிங்ஷன் யூ டேக்கன் அஸ் த்ரூ. ஸோ இந்த பாபநாசம் குடும்பம் சார்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கிளாட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் வி ஹோப் வி கேன் கம் பேக் டு யூ வித் மெனி மோர் சச் ப்ராஜெக்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.